பிரபாகரனை வழிகாட்டி என்கிறார், அண்ணன் என்கிறார், தலைவர் என்கிறார் அப்படின்னு அவர் மாதிரி துப்பாக்கி தூக்கி சுடுவார், போராடுவார். அப்படிதான் கிளப்பி விடுறான் சீமான் நாம் தமிழர் கட்சின்னா அவங்க தனிநாடு கேட்பாங்க. பல தடுதல்கள் இன்னும் பேசிட்டு இருக்கு. சில சீமான் ஒரு தீவிரவாதி, ஏன் சத்தமா பேசுகிறார்? சத்தமா பேசுறதுலாம் தீவிரவாதம். நான் இவ்வளவு சத்தமா பேசினேன் சனியை உங்க ஆளு உள்ளலையட, இவ்வளவு சத்தமா பேசுறேன். எங்கள் கொள்கை முடிவு கேட்டுக்க, உண்மையை பேசுவோம், ஓங்கி பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், அதை சத்தமா பேசுவோம். ஏனென்றால் தமிழ் ஒரு பேச்சு மொழி அல்ல, அது வீச்சு மொழி. எங்கள் பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பேசு என்று சொல்லல, சங்கே பேசு, சங்கே பேசு என்று சொல்லல, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே புலங்கு. எவரோடும் கூட்டு கிடையாது, இந்திய கட்சி திராவிட கட்சியோட அறவே கிடையாது. அது கூட்டம் கிடையாது, ஒரு கும்பல். அது ஒரு உலக பெரும் தலைவர் பேசுறாரு, அது கும்பல். வந்து இந்த கும்பலுக்குள்ள வந்து பார்த்துட்டு போங்களேன். உன் மனதாக சொல்லி சொல்ற, இந்திய நிலப்பரப்புல ஒரு அரசியல் கட்சி காசு கொடுக்காம சின்ன சின்ன பசங்க நாங்கள் பிரியாணி சரக்கு வண்டி வாடகை. தன்னால மட்டும் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரே அரசியல் இருக்கும். மற்ற கட்சிக்கு வந்தா இங்க பாரு, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாதிரி ஆக சிறந்த புரட்சிகரம் ஒரு தந்தை. மற்ற கட்சியில் இருக்கிறவன் இந்த கட்சிக்கு வந்தா சம்பாதிக்கலாம், ஒரு ஒப்பந்தத்தை கொடுப்பான், ஒரு சாலையை போட விடுவான், எதையோ ஒன்று கொடுப்பான், காசு கொடுப்பான்னு வரலாம். இங்க வந்தா வழக்கு போடுவான், 40 நாளா 60 நாளா 20 நாளான்னு தெரியாது, போடுவான் 15 நாள் அந்த காவல் நிலையத்தில் கையெழுத்து போடும், 1 மாசம் இந்த நீதிமன்றத்தில் கையெழுத்து போடுமா. இதை தெரிந்தும் பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் இணைந்த இருந்து என்றால் இது ஒரு புரட்சிகர அரசியல் படை. நம்ம ஒரே வார்த்தையில் போடுறது, ஒருத்தர் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு, சீமான்ட்ட மட்டும் நாடு போச்சுன்னா என்ன ஆகும்? பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், இப்ப மட்டும் என்ன வருது, மக்களுக்கா மண்ணுக்கா யாருக்கு, மற்ற உயிரினங்களுக்கா, யாருக்கு பாதுகா, யாருக்கு ஆபத்து? அயோக்கியர்களுக்கு, திருடர்களுக்கு, கொள்ளைக்காரனுக்கு, கொலைகாரனுக்கு, அவனுக்கு ஆபத்து. யாருக்கு ஆபத்து? அரசு இருக்கு. எங்க அண்ணன் கலை கொண்டு வந்து சொன்ன மாதிரி மனு கொடுக்க போனா உள்ளதுக்கு போட. கரூர்ல நம்ம பிள்ளைகள் தூர்வாரிக்கிட்டு இருக்கான், தூந்து போச்சு, கடமடைக்கு தண்ணி வரலன்னு இருக்கான். அந்த வாய்க்காயை நீர்த்தாரைகளை தூர்வாரி கொண்டிருந்த 13 பேரை சிறைப்படுத்த போது கைது பண்ணி கொண்டு போகுது காவல்துறை. அங்க ஒரு நீதிபதி, உண்மையிலே நீதிபதி, அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். என்ன குற்றம் அவங்க செஞ்சாங்க? ஐயா வந்து தூர்வாருனாங்க. ஆமா, அரசு செய்ய வேண்டியது தானே அவங்க செஞ்சாங்க, நீங்களும் செய்யல, அவங்களையும் செய்ய விடலைன்னா எப்படி? இல்லைங்க, அவங்க தாசில்தார வந்து
பொக்கையின் வச்சு ஏற்றி கொல்ல போயிட்டாங்க. அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா, ஆதாரம் இருக்கா? இல்லைங்கய்யா. போங்க, இந்த பிள்ளைகளை வெளியில விடுங்க. இந்த மாதிரி இளைஞர்களை சிறைப்படுத்தி சிறைப்படுத்தி அச்சப்படுத்தினால் வருங்காலத்தில் இளைஞர்கள் சமூக சேவைக்கு வரமாட்டார்கள் என்று யார் சொல்றது? அப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கிற வரை இந்த நாட்டின் நீதி செத்து போகாது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள நாம் இன்னும் நம்பிக்கையோடு மக்களோடு நின்று களத்தில் நிற்கிறோம், போராட்ட களத்தில். ஜனநாயகத்தின் நம்பிக்கையற்றவர்கள் அதிகாரத்தில் இருப்பதால் தொடர்ச்சியாக மக்களின் குரல் வளையை நினைக்குது, சிறையில் போட்டு போட்டு மூட நினைக்குது. 2010 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு நான் பேசினேன், என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன், அதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் தண்டனையா அறிவிச்சு வந்தாச்சு. காலையில முடிவெடுக்கிட்டு இருக்க ரெண்டு காவலர்கள் தம்பிங்க, ஐயா வணக்கம், என்ன உங்களுக்கு ஒரு அழைப்பானே? என்னது? 2010 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நீங்க பேசினதுல 10 நிமிஷம் கூட பேசிட்டீங்க. அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 8 வருஷமா? அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஒரே நோக்கம், நீதிமன்றம் நீதிமன்றமா அலைய விடணும், மனச்சோர்வடைய வைக்கணும். அது மாதிரி இந்த வழக்கு, இந்த சிறைப்படுத்துதல் இப்படி அலைய வைக்கிறது அடக்க முடியாத வன்மத்தையும் தெரியும் எங்களுக்குள்ள ஏற்படுத்துமே ஒழிய ஒருபோதும் பின்னடை போறதில்ல. அடிச்சால் எலும்பு நரம்பு ரத்தம் இது எதுவும் இல்லாத புழு கூட வெடிச்சு துடிச்சு போறாரு. புழு தப்பிக்க வழி இல்லாத கதவை சாத்திக்கிட்டு அடிச்சா பூனை கூட புலியாக மாறி பாயுது. நாங்கள் புழுக்கதும் அல்ல, பூனையும் அல்ல, புலிகள். சில பேர் என்ன நினைக்கிறான்னா, 2 மாசமா பேசல, சீமான் பயந்துட்டது. அதுல இன்னும் சில பேர் அக்கறையா, அவரையே பயங்காட்டிட்டாங்க. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு. பயம் என்பது கோடைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி என்கிறார் என் தலைவன். 7 அடி தாண்டுவதற்கு 70 அடி பின்னாடி செல்வோம், அது பின்னடைவு என்று அர்த்தம் இல்லை சகோதரர்களே. மிக மிக முனைப்பாக முன்னோக்கி பாய்வதற்கு என்று அர்த்தம். நாங்க என்ன சர்வதேச பயங்கரவாதிகள்? இல்ல பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டா, விரல் எல்லாம் துப்பாக்கியா? என்ன பண்ணிட்டோம்? கொலை செஞ்சிட்டோமா? 500,000,000,000,000 கொள்ளையடிச்சிட்டோமா? என்ன பண்ணோம்? எங்கள் மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வெளிப்படையாக மக்களுக்காக நின்று போராடுகிற மக்கள் அரசியல். இதுக்கு எதுக்கு எங்களுக்கு கட்டாய கையெழுத்து, பிணை விடுதலை? இதுக்கு எதுக்கு? இதுக்கு எதுக்கு கண்டிஷன் பயில்? எப்படி இருக்கு பாருங்க, அங்க போய் கையெழுத்து போடுங்க. 11,200 கோடியை கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்னு தெரியல. 9,000 கொண்டு போனவன் உல்லாசமா சுத்திட்டு இருக்கான். ஆதார் அட்டையை நாம் கடுமையாக எதிர்த்தோம். அது நாட்டின் பாதுகாப்பு, சொந்த நாட்டு மக்களை நம்பாத இயக்கியர்கள். இந்த ட்ராய் அமைப்பினுடைய தலைவர் ராய் சர்மா அவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஆதார் அட்டையை போட்டாரு. இந்தியாவுக்குள்ள ஒன்றும் இல்லை, பிரான்ஸ்ல ஒருத்தர் எடுத்து அவருடைய மொத்த விவரங்களை வெளியிட்டு அவர் வங்கி கணக்குல பணத்தை போட்டான். எல்லாத்தையும் மறந்து கோலமா கோயிலா வந்து கை தட்டிட்டு போயிட்டு என்ன பண்றது? உலகத்தில் பொழுதுபோக்கு கேளிக்கையில் இவ்வளவு நாட்டம் கொண்ட ஒரு இனக்கூட்டம் எங்குமே கிடையாது. இந்தியாவில எல்லா நாட்டிலையும் தான், எல்லா மாநிலத்திலும் தான் சினிமா இருக்கு. சினிமாவில் நடிச்சுட்டா ஆபத்து பாண்டவன், அவதார புருஷன், பூமியை ரசிக்க வந்தவன் நினைக்கிறதா? அப்படியா? இப்படியா வருது? எவ்வளவு கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம், காதல் வாங்குறது இல்ல. போகும்போது மயங்கு குடும்பத்தை நல்லா நடிச்சுக்காங்கிறது. சினிமாவில் நடித்தது தவிர வேற என்ன செய்யல ரஜினிகாந்த்? எதுக்காக ஒரு நாடாளும் ஆசைப்படுற? நடிகனா இருக்கிறதுக்கு தகுதி வேணாம், உனக்கு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி வேணாமா சொல்லு? அதுவும் முகம் காட்டி துணிந்து களத்தில் நின்று பேசுவது அதைவிட கடினம்.
அப்படி வருகிறவர்களை போற்றாது கொண்டாடாது நீங்கள் வெல்லவே முடியாது. பெண்கள் பங்கேற்காத எந்த இயக்கமும் வென்றதாக செய்யுங்கள். கேலி பண்ணுவது, கேலி சித்திரங்கள் போடுவது, இதையெல்லாம் செய்தால் என்னிடத்தில் நீங்கள் செருப்படி வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை. உனக்காக வரல, உயிரை கொடுத்து ஒருத்தன் கத்துறானே அவன் கத்துறது சரியா இருக்கே, அவன் கூட போய் நாமும் நிப்பம்னு தான் என் அக்காவும் தங்கச்சியும் ஆத்தாலும் சின்ன தலை வராங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. என்னிலும் இடையே என் தம்பி தங்கைகளை நம்பித்தான் இந்த இனத்தின் எதிர்காலம் இருக்கு. அதனாலதான் ஜெயலலிதா இல்ல, அதனால பாருங்க ஐயா ஸ்டாலினுக்கு முடி தமிழகமே தலைவர் உனக்காக காத்திருக்குது. இவ்வளவு காலமா அவர் வேலை செய்யாம தலைவரா இல்லாம வேலை செய்ய தலைவராகணும்னு பயங்கரமா அலசிட்டு போறாரு. ராகுல் காந்தி அப்படி அப்படித்தான் சொன்னாங்க, துணைத் தலைவரா இருக்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டம், சரியா இயங்க முடியல. யார் கஷ்டப்படுத்துனது? இப்ப தலைவராக என்ன பண்ணிட்டாரு? இதுக்கு முன்னாடி செயல் தலைவரா இருந்தாரு, செயலை உரிமைட்டாங்க, வெறும் தலைவரா இருக்க போறாரு. முன்னாடிதான் சொல்லும் போது செயல் தலைவர் செயல் தலைவர் கிடையாது, செயலாச்சு செயல் பேர்லயாவது இருந்துச்சு, இனி அதுவும் இருக்க போறேன். இப்ப நம்ம போட்டியே இடல, நமக்கு மூணு விழுக்காடு ஓட்டுருக்குங்கிறாங்க, யாருக்கு உண்மையில யாருக்கிட்ட போய் கேக்குறீங்க ஓட்டு யாரு போடுவீங்கன்னு? யாருக்கிட்ட கேக்குறாங்க? நம்மளும் திருத்தான் பாக்குறேன், கேக்குறானா யாருக்கு? ஒருத்தட்டும் கேக்குறது இல்ல. அவங்களே உட்காந்து போட்டு விடல சீமானா, அவனுக்கு ஒரு மூணு போட்டு. ஓபி எடப்பாடி ஓபிஎஸ் ஆட்சிக்கு 24 விழுக்காடு பேர் ஓட்டு போடுறான். 24 விழுக்காடு அவங்களுக்கே தெரியுது, நம்ம ஒரு வயலும் ஓட்டு போட மாட்டாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாட்டேங்குது. இப்ப இடைத்தேர்தல் நடந்து சொல்லு தெரியும், ரெண்டு தொகுதியும் வெல்ல மாட்டேன். சும்மா எதையாவது ஒண்ணு செஞ்சிட்டு அதனால காட்ட மாட்டார்கள், காட்ட மாட்டார்கள். நீங்க தயவு செய்து நட்புக்குரியவர்கள் உடன் பிறந்தவர்கள், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஊடகமான சமூக ஊடகத்தை நீங்கள் அதை நமக்கான ஊடகமாக மாற்றுங்கள்.